எனக்கு சந்தோஷம் உங்களோட வாக்குத்த வசனம் உபாகமம் ஏலாம் அதிகாரம் ஆராது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார் அதே வசனத்துல நம்ம பார்க்கும் போது நீங்க எல்லாரும் ஒரு பரிசுத்த ஜனம் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு இங்கிலீஷில் இதே வேர்ஸ் பார்க்கும்போது ஈச் ஆஃப் யூ ஆர் அ ட்ரெஷர்ட் பொசஷன் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு அண்ட் த லார்ட் ஹஸ் சோசன் ஈச் ஒன் ஆஃப் யூ அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கார் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கலாம் எவ்வளோ ஃபீல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் யூ ஆர் மை சோசன் ஒன் ஆர் மை ட்ரெஷர்ட் பொசஷன் நீங்கள் எனக்கு சொந்தமாக இருக்கிறவர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஒரு பொருள் ரொம்ப இஷ்டமாக இருக்கலாம் மேபி ஒரு பொம்மையா இருக்கலாம் இல்லைனா ஒரு ஜுவல்லரியா இருக்கலாம் எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஒரு ரிங் எனக்கு ரொம்ப இஷ்டம் அந்த ரிங் ஸ்பெஷலாக ஒன்றும் கோல்டு டைமண்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு கடையில் வாங்கின ரிங் தான் ஆனால் அந்த ரிங் எனக்கு அவ்வளோ இஷ்டம் நான் அவ்வளோ பார்த்துப்பேன் அவ்வளோ பாதுகாத்து வேற யார்ட்டையோ கொடுக்காம நான் மட்டும் தான் போடணும் ஏன்னா யார்கிட்டயாச்சும் கொடுத்தா அவங்க அதை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அவ்வளோ பாதுகாத்துக் கொள்வேன் அதே தான் கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் எனக்கு சொந்தம் அப்படின்னு கர்த்தர் சொல்லும் போது அவர் எப்படி உங்களை பார்த்துக்காமல் இருப்பார் அந்த தைரியத்தோடு இருங்க வேறு ஒரு தீங்கும் ஒரு சிக்னஸ் ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் ஒன்றுமே அவங்க பக்கத்தில் வராது ஏன்னா ஹீ லவ்ஸ் யூ காட் லவ்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ அண்ட் ஹீ ஹஸ் சோசன் யூ ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார் பைபிளில் இன்னொரு வசனம் பார்த்தோன்னா சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்து பதினோராவது வசனத்தின்படி ஆகையால் பொல்லாப்பு உன்னை நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் அப்படின்னு கர்த்தர் சொல்றார் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வந்து அவர் அவரோட தூதரை அனுப்பி உங்களை ப்ரொட்டெக்ட் பண்ண போறார் ஸோ இந்த டிசீஸ் எனக்கு வந்துடும் இந்த சிக்னஸ் என் மேலே வந்துடும் அப்படின்னு நீங்கள் பயப்படக்கூடாது ஏன்னா கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதர் கொடுத்துருக்காரு அண்ட் த லார்ட் ஹிம்செல்ஃப் செல்ஃப் வில் ப்ரொடெக்ட் யூ இன்றைக்கி இந்த வாக்கத்தை வசனத்துக்காக நன்றி சொல்லி கர்த்தரை நம்பி நம்ம ஒரு சின்ன ஜபம் பண்ணலாம் ஏசப்பா இந்த அருமையான வாகத்தத்தை வசனத்துக்காக நன்றி சுவாமி ஏசப்பா நீங்கள் இங்கே ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி சுவாமி தேங்க்யூ ஃபார் சூஸிங் ஈச் ஒன் ஆஃப் ஹர்ஸ் ஃபாதர் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எனக்கு அவ்வளோ இஷ்டம் யூஆர் மைண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்காக நன்றி சுவாமி நீ எனக்கு சொந்தம் அப்படி நீங்கள் சொல்கிறதுக்காக நன்றி சுவாமி லார்ட் இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதியோ சுவாமி ஒவ்வொருத்தரையும் ப்ரொடெக்ட் பண்ணும் சுவாமி ஒரு தீங்கு ஒன்றுமே வரக்கூடாது சுவாமி ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் ஒரு சிக்னஸ் ஒரு நோய் ஒன்றுமே அவங்கள தொடக்கூடாது சுவாமி அவங்க பிள்ளைங்களா இருக்கட்டும் இல்லை வயசானவங்களா இருக்கட்டும் யாரையுமே அவங்க கூடாரத்துக்கு பக்கத்துலேயே வரக்கூடாது சுவாமி புட்டியோ பிளட் ஆன் தேர் ஃபாதர் அண்ட் ப்ரொடெக்ட் ஈச் ஒன் ஆஃப் இந்த வசனத்துக்காக நன்றி சுவாமி இதை நம்பியே நாங்கள் இருக்கிறோம் சுவாமி ஏசு நாம திருப்பிதாவே ஆமே ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் த லாட் வில் ப்ரொடெக்ட் ஈச் ஒன் ஆஃப் யூ ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ள போகிறார் ஏன்னா யூ ஆர் ஹிஸ் ட்ரெஷர்ட் பொசிஷன் இந்த பிளஸ்ஸிங்கை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கட்டும்